உத்தர வடப்பார் தயதுடப்பா கணவன் மனைவி பிரிவு நடப்பா பிரியற நிலமை நடக்குதடப்பா என்ன ஊர் என்ன தேசம் எங்கிருந்தாயா வந்திருக்கிறீங்க சேலத்துல எங்க இருக்கீங்க கணவன் மனைவி பிரிவு சந்தேக கோணம் என் மேல சந்தேகம் பிடிக்கிறான் உன் மேல சந்தேகம் பிடிக்கிறாங்கிற அளவுக்கு சண்டை சச்சரவு ஆகி போச்சு நான் இப்படியே கூட வாழ்ந்துக்கிறேன் நான் உன்னோட வாழை எனக்கு பிரியமில்லை உன்னை தப்பான வந்து மகுடன் சுற்றான் இன்னைக்கு நீ உழைச்சி சாப்பிட்ற ரொம்ப அவமானம் நடக்குது வாழ்ந்தா ஒரு நாளாவது நல்லா வாழணும் என்ன அந்த வாழ்க்கையை எடுக்கக்கூடாதுன்னு மனக்கண்ணீரோட இருக்கிற குடும்பத்துல ஆணோரு தேசம் பொண்ணோரு தேசம் அலமோதி தலை விரிக்கிறீங்க எதை தொட்டாலும் மண்ணாக்குறது பொண்ணாகிறதுக்கு இன்னைக்கு அந்த பொண்ணாகிறது மண்ணு கூட உற்பத்தி ஆகல கடைசியில பாவம் ஒரு பக்கம் பலி ஒரு பக்கம் அனுபவிக்கிறாயா கத்தன கதன கண்ணீர் விட்ட உன் மனச புரிஞ்சுக்கல அடியம்மா யாரு நீ யாரு நீ யாருன்னு கேக்குறான் நான் என்னைக்கு அவன் கழுத்துல தாலி கட்டி வந்தனும் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உண்மையா இருக்குது நான் வாழ்ந்து வரேன் தாய் வீட்டுக்கு போனதில்ல தந்தைய பார்த்ததில்ல இவன் தான் அம்மா அப்பான்னு வாழ்ந்து வரம்மா என் கணவன் என்னோட சேர்த்து வச்சு நான் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அதை மன்னிச்சு அவனும் நானும் சந்தோஷமா வாழ நின்று உன்னை தேடி நான் வந்திருக்கிற மதுரகாளி எனக்கு சொத்து சுகம் தேவையில்லை எனக்கு பணம் காசு தேவையில்லை எனக்கு அவன் உண்மையா இருந்தானா போதும் யாருடைய ஆதரவும் எனக்கு வேண்டாம் அம்மா அவன் இருந்தா எனக்கு ஆன பலம் இன்னைக்கு என்ன வேணா வேணாம்னு சொல்ல சொல்ல ஒவ்வொரு நாளும் நானா செத்து செத்து மடிகிறேன் எனக்கு என் கணவனை ஒண்ணு பண்ணா சேர்த்து வச்சு நாங்க ஒத்துமையா வாழணும் அம்மா சாப்பிடுற சாப்பாடு கூட இன்னைக்கு நரகத்தை நான் அனுபவிக்கிறேன் எனக்கு நல்ல வழி குடு மதுரகாளி எனக்கு காப்பாத்தி குடு மதுரகாளின்னு கேட்டு வந்திருக்கிறாயா ஏழு வாரம் கோட்டைக்கு வரணும் ஏழு வாரத்துக்கு வந்து நெய் தீபம் போடுறாயா புரி கேட்க தேவையில்ல கனி கேட்க தேவையில்ல ஏழு வாரத்துக்கு மட்டும் தீபம் போட்டுட்டு வாயா உன் மனவேதனையும் கஷ்டத்தையும் என் மதுரகாளி தீத்து தருவா எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் மழை மாறி வர்றத கூட பனி மாறி விலக்கி தந்து அவனை புரிய வைப்பாடி அம்மா அவன் பேரு கார்த்திகேயம்மா இது மாமியாரும் அடிக்கிறாங்க வீட்டு விட்டு வெளியில போகணும் சொல்றாங்க கெட்ட கெட்ட வார்த்தையே பேசுறாங்க இவர் என்கிட்ட நல்லதா பேசிட்டு இருந்தாரு இந்த மூணு மாசமா வந்துட்டு ரொம்ப சண்டை போடுறாரு ரெண்டு டைம் தாலி கட்டிட்டாரு வீட்டு விட்டு வெளியில போன சொல்றாரு போறது ஒரு சண்டையுமே இல்லை ரெண்டு டைம் தாலி கட்டிட்டாரு பக்கத்து வீட்டுல வேற அவங்க பிரச்சனையா இருக்காங்க மேல் வீட்டுக்காரங்க வந்து போகிக்கு வந்தாங்க இப்ப மூணு வருஷம் முடிஞ்சிச்சு அவங்க வந்து காலி பண்ணாலும் காலி இவங்க எங்க வீட்டுல யாரும் எதுவும் சொல்லல இப்ப அந்த அம்மா வந்து எங்க இலக்கடையில உட்காந்து அக்கௌண்ட்ஸ் பாத்துட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து சம்பளம் 8000 கொடுக்குறாங்க எங்க நம்ம வீட்டு கணக்கு நம்ம பார்த்துக்கலாங்க எங்க நீங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்கன்னா நான் அப்படிதான் கொடுப்பேன் செய்வேன் அந்த அம்மா உட்காந்து எங்க வீட்டு கணக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க நான் சொன்ன ஒரு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறது இழுப்பனை தேங்காய் நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் போடு இந்த கையில இத வீட்டு வாசல்ல கட்டி விடு தன்னுடைய கணவனுக்கு உள்ளுக்கு கூட இந்த கனியை மாற்றம் தெரியும் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏழு வாரம் மனசார வந்து நெய் தீபம் போட்டு போ ஏழு வாரத்துக்குள்ள மாற்றம் தெரிஞ்சா இதே மக்களுக்கு மாதிரி நீ வாய் திறந்து உண்மையை சொல்லி உத்தரவு வெளியிடலாம் இதே மாதிரி
இது இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த இலக்கடையில பாத்தீங்கன்னா இப்ப அந்த அம்மா மேல் வீட்டுக்காரங்க வந்து அப்பன் சப்பா வச்சிருக்காங்க முதல்ல தலைக்கு ஆபத்து ஒண்ணு வேணாம்னு சொல்றான் பாரு அதை தீர்த்து என் பொண்டாட்டிதான் வேணும்னு சொல்ல வைக்கலாம் அதுக்கு மேல நீ என் பொண்டாட்டிதான் வேணும்னு சொல்லும் போது நீ அவளை தாட்டிட்டு நீ போய் உட்காந்து அந்த இடத்துல சரியா உத்தரவு இப்போ மாற்றம் தெரியும் இது கனிக்குதான் கனி மருந்துனா மருந்து உண்மைனா உண்மை இந்த கனி கொடுக்கறதுல உனக்கு மாற்றம் தெரியும் விளைவிக்கலாம் அம்மா நானும் ஒரு கோயிலில் படைக்கிறேன் அம்மா நானும் ஒரு கோயிலில் படைக்கிறேன் அம்மா நானும் ஒரு தெய்வத்தை வணங்குறேன் எனக்கு திருமண கோளாற பத்தி கேட்க வந்திருக்கேன் என் பிள்ளைங்களுக்கு திருமணத்தை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கேன் நீதான் கட்டி காப்பாத்தி கொடுக்கணும் மதுரகாளி சாதகத்தோட வந்திருக்கிறாங்கடப்பா யாரு என்ன ஊரு என்ன தேசம் எங்கப்பா வந்திருக்கிறாங்க என்ன ஊரு சின்ன காளியாக்கி பூசை கொடுத்து பொங்கல் வச்சு ஏதாவது முறை செய்கிற கூட்டத்தை சேர்ந்தவனா முன்னோர்கள் ஏதாவது அப்படி பண்ணியிருக்காங்களா இது வரைக்கும் அஞ்சாறு இடத்துக்கு போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டேன் ஒரு இடத்துல கூட நான் சொல்லி அனுப்புறேன் தான் சொல்கிறாங்களே ஒழிச்சு இந்த இந்த பொண்ணை உறுதி பண்ணுறேன் திருமணம் பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் சொன்னதில்லை நான் காடு மேடெல்லாம் சுற்றி பார்த்துட்டேன் எனக்கு பின்னாடி ஆனவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு எனக்கு இன்னும் திருமணம் நடக்கலம்மா நீ தான் கட்டி காப்பாற்றி வழி வெட்டி கொடுத்து நல்ல முறையாக திருமணம் நடத்தி கொடுக்காதுன்னு கேட்டு வந்திருக்கிறேன் ஆமாவா ஆமாம் ஜாதகம் எடுத்து வந்திருக்கிறியா கொண்டா பேர் என்னடப்பா இந்த ஜாதகத்துல கோளாறு இருக்குது கிரகம் இருக்குதுன்னு சொல்லி எங்காவது போய் ஏதாவது பண்ணனாங்களான்னு கேட்டா இங்கே வெளியே போய் பார்த்தியா பண்ணனியா எங்க போய் பண்ண புரியல யாரு பண்ண சொன்னது அங்கேயே போய் கேட்டுக்கு போ போ அங்கேயே இப்போ அவங்களே உங்களுக்கு திருமணம் பண்ணி கேட்பாங்க இப்போ பார்த்துக்கோ எத்தனை நாள் நாலு கணக்கு வச்சாங்க மூணு மாசம் முடிஞ்சிருச்சா இல்லையா அப்புறம் என்ன திருமணம் நடக்கல கொண்டா இந்த மாதிரி இந்த சாதம் தூக்கிட்டு கழிக்க போகிறேன் நான் அதை பண்ண போகிறேன் நான் இதை பண்ண போகிறேன் எனக்கு நாகதோசை இருக்குது செவ்வாய் தோசை இருக்குது எனக்கு அந்த கோளாறு இந்த கோளாறு எங்கேயும் நீ போகக்கூடாது அப்படி சம்மந்தம்னா நான் வழி சொல்கிறேன் இப்போ கடவுளை வரக்கெடுக்கலாம் நான் கடவுள் கிடையாது வழி சொல்கிற குழந்தை தான் நானும் நானும் என் கூட கடவுளுக்கு குழந்தை தான் சரியா சொல்கிறேன் கேட்டுக்கோ அந்த ஜாதகத்தை எடுத்துக்கோ திருவலங்காடு புதன் ஸ்தலம் திருவலங்காடு புதன் ஸ்தலம் அந்த புதன் ஸ்தலத்தில் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வா புரியுதா சூரிய குளம் சந்திர குளம் இருக்குது அந்த குளத்தில் போய் தலைமொழி விட்டு வா இந்த ஜாதகத்தை அந்த புதன் பகவான் மடியில் வச்சுட்டு வா வாழ்க்கையில் புதன் இருந்தால் எல்லாமே சாதிக்கலாம் பழமொழி இருக்குது ஜாதகக்காரங்க சொல்லுவாங்க நான் புதனை போய் பார்க்க சொல்ல அங்கே இருக்கிற என்னோடய ஈசனை போய் பார்க்க சொல்கிறேன் திருவலங்காட்டில் தாண்டவம் ஆடி புரியுதா தில்லை காளியோட தாண்டவம் ஆடி பரத மாடிய என்னோட ஈசன் அங்கே இருக்கிற திருவலங்காட்டில் அம்மன் சக்தி உருவம் எடுத்த இடம் திருவலங்காடு அங்கே போய் சூரிய குளத்துலையும் சத்திரி குளத்துலையும் தலையோட தண்ணி ஊற்றிட்டு புதன் பகவானி வழிபட்டுட்டு அங்கே இருக்கிற என்னுடைய ஐயாவை போய் வழிபட்டுட்டு திரும்பி வந்தேன்னா அதே மூணு மாதம் நான் திருமணம் நடத்தி தரேன் முடி அது வரைக்கும் நீ அங்கே போகிற இங்கே போகிற போனால் நான் பொறுப்பாக மாட்டேன் சரியா உச்சமான இடத்துல இருந்து தான் திருமணம் ஆகும் சந்தோஷமாக ஏற்றுக்கோ சரியா உத்தரவு ஒன்றுதான் படிப்பேன்